பீப்புள் வெல்கம் பேக் டு மை சேனல் டே ட்ரீமர் ஆர்வி. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அவனுக்கு வந்து மேரேஜ் வந்து முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 10 வந்து முடிஞ்சிருச்சு. அவனோட ரிசப்ஷனுக்கு தான் நான் போக போகிறேன். ரிசப்ஷன் வந்து செப்டம்பர் 13. அவனோட ரிசப்ஷனுக்கு போகிறக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு சென்னை சில்ஸ் வந்து போயிருந்தேன். சென்னை சில்ஸ்ன்ட்டு இல்லை, குறிப்பாக கடை வீதிக்கு போயிருந்தேன். அப்புறம் எங்கேயும் எனக்கு எந்த கிஃப்ட்டும் பிடிக்கல. அப்புறம் சடனாக சென்னை சில்ஸில் ட்ரெஸ்ஸு பார்க்க போகலாம் அப்படின்னு போயிட்டு, அப்புறம் கீழே ஃப்ளோரில் போய் பார்த்தா கிஃப்டெல்லாம் இருந்தது. கிஃப்ட்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த முன்னாடி கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த சில்வர் கலரில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி, அந்த கிஃப்ட்டு தான் நான் வந்து அவனுக்கு நான் வாங்கியிருந்தது. சூப்பராக இருந்தது, எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நான் என்ன நினச்சி வாங்கினேன்னா, ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு, இன்னொன்று என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அப்படி சொல்லி நினச்சி தான் நான் வாங்கினேன். வாங்கினது இல்லாமல் ஃப்ரெண்ட், அதாவது என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அக்கா நான் இந்த கிஃப்ட்டு தான் அக்கா வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அக்காவும் சரிம்மா வாங்கு அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எப்படின்னா, நம்ம வாங்குறது வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், அதுதான் நான் நினைப்பேன். அதுங்காட்டி சரின்ட்டு நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. அதாவது அவனுக்கு நான் ரிவீல் பண்ணல, அக்காட்ட சொன்னேன். சரி, அக்கா வந்து ஓகேன்னு சொன்னாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் வாங்கிட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா, ஈரோடு மார்க்கெட்டில், அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தோம். நடந்து மணிக்கூண்டு வழியாக வந்தோம். மணிக்கூண்டு கிட்ட வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தப்போ மேலே பார்த்தா மணிக்கூண்டில் மணி காணாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னென்னு பார்த்தா ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கும் போல். அந்த ரோடே வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமாக இருந்தது. போக முடியாமல் வர முடியாமல் ரொம்ப ஒரு இடைஞ்சலாக, அது ரோடு ஒர்க்கு போயிட்டுருக்கும் போல். அது ஈரோடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, எப்போ தான் பண்ணி முடிப்பாங்கங்கிறது தெரியல, அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், அதுக்கப்புறம் பாப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தா, பாப்பா வந்து அக்காவோட பொண்ணு, வீட்டுக்கு வந்திருந்தா அவளையும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவளை இந்த மாதிரி ஸ்கர்ட் பிடிச்சிட்டு சுற்று பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த ரீல்ஸும் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். அது இல்லாமல் நம்மளோட யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து லைக் கொடுத்துருந்தீங்க. அதுவும் இன்ஸ்டாகிராமில் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலு. அது இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸில் நான் வந்து தலை சீவுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. என்னோடய சேனலுக்கு இதே போல் எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்துட்டு ஜீவாவை பற்றி சொல்லக்கூடிய தருணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து எனக்கு அஇஇ எழுத தெரிஞ்ச நாள்லேருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒன்று, நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா வந்து கூட நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்டில் இவனும் ஒருத்தன். அது இல்லாமல் ஐஷு பற்றி சொல்லணும். ஐஷு வந்து ஜீவாவோட ஒய்ஃபாகவே இருந்தாலும், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஜீவா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தான். கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ என்கிட்ட பேசும்பொழுது அவள் வந்து எந்த ஒரு மனசில் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம், அந்த ஒரு ஷைனஸ் அது வேறு, மற்றபடி பேசுகிறோம் அந்த ஒரு தயக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக, ஒரு 5-6 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்போமோ அந்த மாதிரி வந்து பேசுனா. எனக்கு அதுவே அவகிட்ட ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஈஸி கோயிங் பர்சன் அவள் வந்துட்டு, எல்லா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இதுதான் என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அவனோட வந்து மேரேஜ் அட்டையர் வந்து பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரம் த சைல்டுஹுட் டு டில் நவ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா, ஜீவாவோட அக்கா. அந்த அக்காவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அக்காவையும் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஜீவாவோட அப்பா அம்மாவையும் சொல்லி ஆகணும். ரொம்ப ஜோவியலான பர்சன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. வீட்டுக்கு எப்போ போனாலும் அவங்க உபசரிக்கிறது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். சாப்பிட வந்தோடனே நான் ஒரு சம்பவம் பண்ணேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரிசப்ஷனுக்கு நாங்கள் வண்டியில் போயிருந்தோம். வண்டியில் போயிட்டு சாவியை வண்டியிலேருந்து எடுக்காமல் நான் பாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ளே போயிட்டேன். போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றக்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடலாம் ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2வது வாட்டி வாங்கலாம் அப்படிங்கிறப்போ மட்டும்தான் எனக்கு யோசனையே வந்தது. அட, வண்டின்னு ஒன்றில் வந்தமே அதோடய சாவி எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறமேட்டு தான் பார்த்தா வண்டி சவியை நான் வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு பாதி அப்படியே சாப்பிடாமல் அப்படியே முடி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாயாசம் குடித்தேன். பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மெனு வந்து என்னென்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை, என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள். நார்மலாக இலையில் வைக்கிற அந்த ஸ்வீட்டு உப்பு அந்த ஊறுகாயெலாம் வச்சாங்க. அது போக மெயின் ஐட்டம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். சாப்பாடு, சாம்பார், ரசம், காலிஃப்ளவர் சில்லி, பொரியல், கூட்டு, அப்புறம் பாயசம், அப்புறம் என்ன வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கலை, நான் இவ்வளோ தான் வாங்கி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் வச்சாங்க இல்லைங்களா, அதில் நான் இவ்வளோ தான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன புளிக்குழம்பு அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் நான் எதுவுமே சாப்பிட்ல. ஆனால் மெனு சூப்பராக இருந்தது. ஜீவா சொல்கிறேன், கேட்டுக்கடா, உன்னோட கல்யாண சாப்பாடு சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. நான் இது சொல்லான்ட்டு அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணாலும் பயபுல ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன், பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் என்னோட வீடியோஸில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய எல்லா வீடியோஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஈரோட்டில் ஏதாவது ஒன்றை பற்றி வீடியோ வந்து போடணும் அப்படின்னாலும் அந்த சஜஷனும் நீங்கள் கொடுக்கலாம். வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி சஜஷனும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா சஜஷனுமே அக்செப்டபிள், நான் எதுவுமே வந்துட்டு இக்னோர் பண்ண மாட்டேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.